சாதனைகளை வடிவமைக்க SNS அகாடமி. மாணவர்களின் தனித்திறனை மேம்படுத்த SNS அகாடமி. சாதனைகளை போற்றும் SNS அகாடமி, an international fingerprint CBSE school, கோவை. ஜெயம் ரவியின் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் அகிலன் இப்போதே காணுங்கள் உங்கள் ஜி5 ஆப்பில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். பாலச்சந்தர் சார் தான் ரொம்ப எங்க காலத்துக்கு அந்த காலத்துல தீனி போட்டது. அதனால தான் என்னுடைய நாடகத்தை வந்து அவரை டைரக்ட் பண்ணோம். நான் கேட்டப்போ நீ வந்து அப்படியே சினிமா மாதிரி எடுத்து வச்சிருக்க, இது அப்படியே ஒரு நல்ல அசோசியேட்டை வச்சுக்கோ, கேமராமேன் வச்சுக்கோ, நீயே எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனார் அவர் என் முதல் படத்துக்கு. நான் பண்ணி 100 நாள் ஓடிட்டேன் பாரு, என் படத்தை இவா வந்து பாரு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்றான். இவனுக்கு ஒன்றுதான் நான் சொல்லுவேன், என் பேனர் அடுத்த படத்தை அவன் தான் டைரக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அண்ணே அண்ணேங்கிற படம் அவர் எனக்கு அந்த பேனரை கொடுத்தார். ஜெயலலிதா அம்மா வந்து நான் எந்த ட்ரூப்பில் நான் முதல்ல நடித்தேனோ அந்த ட்ரூப்லேயே அவங்க நடித்தவங்க. ஸோ அவங்களோட பர்சனல் ரேப்பர் அப்போ இருந்தது. அவங்களோட சூரியகாந்தின்னு ஒரு படம் அது கூட நடித்தாங்க. அப்புறம் அவங்க அரசியலுக்கு போனப்புறம் நான் கிட்டே போகிறதில்ல. ஃப்ளைட் 172 நான் மேடை நாடகமாக நாங்கள் 1969-70 போட்டோம். அதை பார்த்துட்டு தான் என்னுடைய நண்பர் வந்து ஏப்பா இது வந்து டெலிவிஷனுக்கு பண்ணலாமே பார்த்து ஏர்போர்ட் பர்மிஷன் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி கண்டி பர்மிஷன் வாங்கிட்டோம். 60,000 ரூபா ஒரு நாளைக்கு கப்பம் கட்டணும். நான் வந்து 6 வாரத்துக்கு தான் பண்ணேன், அதுக்கு மேலே பண்ணேன். பையன் கல்யாணத்துக்கு வந்து அவங்க வரேன்னு சொல்லி எல்லாம் மட்டும் படிக்க இறக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி ஃப்ராக்சர் ஆகி காலுக்கு பேண்டேஜ் போட்டு அவங்க டாக்டருடைய சர்டிஃபிகேட்டை வாங்கி பேண்டேஜோட இது வரைக்கும் பேண்டேஜ் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அது இமீடியட்டாக என்கிட்ட வந்து என்கிட்ட காட்டுறாரு ஒரு பிஏ. கலைஞர் வந்து எப்போதுமே என் தகப்பன் இல்லாத குறையே அவர் தீர்த்து வைக்கிறார் அப்படியே சொல்லுவேன். அவரையும் நான் கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிட்டு சார் ரொம்ப நீங்கள் வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, அதனால் ரேம்ப் போடணுங்கிறாங்க, ரேம்ப் போட்டால் தான் உங்கள் வண்டி மேலே வரும்ன்ட்டு அந்த டைமில் யாரையும் உள்ளே விட மாட்டாங்கிறாங்க, அதனால் சார் தவறாக அனுப்பிச்சிக்காதீங்க, நீங்கள் வராதிங்க நாங்கள் பார்த்துட்டு. எனக்கு ஆசையாக இருக்குது, இப்போ எனக்கு 2-3 பேர்லாம் என்னை கேட்டுட்ருக்காங்க பண்ணணுன்ட்டு. கூடிய விரைவில் நான் ஒரு கேரக்டர் பண்ணி தமாஷா இருக்கும் ஒரு படம் அது ஒன்று பண்ணிவிடுவேன். பட் நான் ரெகுலராக இழுத்து போட்டுக்கிட்டு பண்ணுறதுங்கிறத பண்ண மாட்டேன். சரி அதை பண்ணி போடுவோம், அது எப்படி ரிசீவ் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஃப்ளைட் 172 இந்த நாடகத்தை பற்றி சொன்னால் ஒரு சின்ன வசனம் ஒன்றி சொல்கிறேன். அவங்க வந்து ஹூ ஆர் யூ அப்படிம்பாங்க. நல்லா இருக்கேன். இல்லை ஓ அவ்வாரியும் நினச்சிக்கிட்டேன். அதாவது அந்த நாடகத்தில் அவ்வளோ நகைச்சுவை இருக்கும் சார். ஸோ அந்த மெமரிஸ் வந்து அதாவது இப்போ அதில் வேடிக்கை என்னென்ன சார், ஃப்ளைட் 172 நான் மேடை நாடகமாக நாங்கள் 1969-70 போட்டோம். அப்போ வந்து நான் விஷு வந்து சிஜே ராவல்ஸ்னு ஒரு ட்ராவல் ஏஜென்ட்டில் ஒர்க் பண்ணார். ஸோ நைட்டு சிங்கப்பூர் ஃப்ளைட் போகும். சிங்கப்பூர் பேசஞ்சர்ஸை வந்து ஏற்றி விடுறதுக்கு யாராவது அங்கே இருக்கணும், இந்த விமக சேர்ந்தவங்க யாராவது இருக்கணும். போகும்போது என்னை கூட்டு போயிடுவான், அங்கே போய் உட்காந்து அவனுக்கு கம்பெனி கொடுத்துட்டு நான் வாட்டில் ஒரு வாரமாக அப்படி பராக் பார்த்துட்ருப்பேன். அப்போ இந்த பழைய ஏர்போர்ட்டுங்க, சின்ன ஏர்போர்ட்டு. ஸோ ஏர் ஃப்ரான்ஸ் போகும், இன்னொன்று போகும், யார் யார் பேசஞ்சர்ஸ் போகிறாங்க யார் என்ன அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். இவர் வந்து இந்த மலேசியா பேசஞ்சர்ஸை ரெடி பண்ணி அவங்களுக்கு கையில் பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணிங்கன்னு அனுப்புவார். அப்புறம் திரும்பி ஒன்றா வருவோம். இப்படியாக அங்கே இருக்கிற இது நம்ம புதுசாக ஏர்போர்ட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க இவங்களெல்லாம் நான் பார்த்து முகத்த ஒரு பீதியோடு வருவாங்க. அவங்க 100 கேள்வி கேட்பாங்க இவங்கள ட்ராவல் ஏஜென்ட்டை அந்த இதெல்லாம் நான் பார்த்துருக்காங்க. ஸோ எப்படி இந்த மாதிரி ஒரு மிக்சடு கல்ச்சரை வச்சு பயங்கர வழக்காரங்களாம் இருப்பாங்க. இது நம்ம ஊர் கேஸும் கூட இருக்கும், இந்த மாதிரி புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு எச்சில் எங்கே துப்புது அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூஜாவில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறான்னா பார்த்துக்கலாம், ஏர்போர்ட்டில் போய் அவனால் கூஜாவில் தண்ணி எடுத்துகிட்டு போகணும், அவனால் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த ஃபன்னை வின் அப்சர்விங். ஸோ இதை வச்சுட்டு ஒரு பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு ஏர்போர்ட் இது அப்படின்னு சொல்லி அந்த தாட்டில் தான் ஃப்ளைட் 172 அதுவும் மேடை நாடகமாக நாங்கள் 150-200 வாட்டி போட்டோம். அதுக்கப்புறம் மேலே அப்புறம் விட்டு அப்புறம் போருண்டான்னு சொல்லிட்டு வேறு நாடகத்துக்கெல்லாம் போயாச்சு. அப்புறம் நான் அந்த குழுவை விட்டு நான் வெளியே வந்து வேற ஏதோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது அதை பார்த்துட்டு தான் என்னுடைய நண்பர் வந்து ஏப்பா இது வந்து நம்ம வந்து டெலிவிஷனுக்கு பண்ணலாமேப்பா தூரதர்ஷனுக்கு, முதல்ல பர்மிஷன் வாங்கணும். சினிமாக்காரங்களுக்கே ஏர்போர்ட்டில் பர்மிஷன் தரமாட்டேங்கிறான், அவன் அட்லாண்டிக் ஹோட்டலில் போய் ஷூட் பண்ணுறாங்க லவுஞ்சுன்னு. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நீ உனக்கு தம் இருந்ததுன்னா ஏர்போர்ட் பர்மிஷன் வாங்கி கொடு, வாங்கி கொடுத்தேன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் தெலுங்கில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். இவன் எங்கே பர்மிஷன் வாங்க போகிறான்னு அவன் போய் டெல்லியில் உட்காந்து சிவில் ஏவியேஷன்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லி கிள்ளி எல்லாம் பண்ணி பர்மிஷன் வாங்கிட்டான் சார். ஸோ இங்கே வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி காட்டி
முன்னாள் அத்தாரிட்டி கிட்ட பர்மிஷன் வாங்கணும். வாங்கிட்டு தே செட் அட் ஏ டைம் வில் கிவ் யூ 2 hours பர்மிஷன். 2 hours ஏன்னா காத்தால 11:30 ஏதோ ஒன்று டெல்லி ஃப்ளைட் வருது, அதில் விஐபிலாம் வருவான், அவன்லாம் வந்து போயிடுவான் ஏர்போர்ட்டை விட்டு, அப்புறம் தான் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவோம். ஸோ ஒரு 2 hours எடுத்துக்கலாம் நீங்கள், அதுக்கு மேலே டே டைமில் எடுக்க முடியாது, போயிடணும். ஏன்னா மத்தியானம் ஃப்ளைட் வருது, அதில் எகைன் ஃபாரின் ஃப்ளைட்டு, அதனால் போக முடியாது. அப்படி ஏதாவது உங்களுக்கு விட்டு போச்சுன்னா நைட் எடுத்துக்கோங்க 11:30. எத்தனை நாள் போனிச்சு சார் ஷூட்டு? சார் ஒரு நாள் அது வந்து ஷூட்டிங் அவங்க கொடுத்து 1 hour 30,000 ரெண்ட் சார், 30,000 ரெண்ட்டு ஒரு டெலிவிஷன் சீரியலுக்கு. அப்போ 2 hours 60,000 ஒரு 4,000 ஒரு நாளைக்கு கப்பம் கட்டணும், அது கூட முன்னாடியே கொடுத்துடணும். சரி ரைட்டு மாட்டிக்கிட்டோம், அதனால் வேறு வழியே இல்லை. இருக்கிறதுக்குள்ளே நான் என்ன பண்ணோன்ட்டுன்ட்டுன்னு மேஜராக என்னென்ன இங்கே வேணுமோ அதெல்லாம் அங்கே ஷூட் பண்ணிக்கிறது, டமால் 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 எல்லாம் லாங் ஷாட்டு மொத்தம் இந்த லைட்டர் எடுத்து செட்டப் இப்படி திருப்பு மினி ஃப்ரூட்டை வச்சுட்டு எல்லாம் திருப்பி திருப்பி எடுத்து எடு எடுன்னு அப்படி அப்படி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய க்ளோஸ் எல்லாம் இங்கே வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு செட்டப் ராகவேந்திர ஸ்டுடியோவில் இருந்தது, அங்கே வந்து அதே மாதிரி பேக்ரவுண்டில் க்ளோஸ்அப் க்ளோஸ்அப் க்ளோஸ்அப்லாம் இங்கே எடுப்போம். காத்தால் முதல்ல அங்கே எடுத்துருவோம், இல்லைன்னா பண்ணவே முடியாது சார், ஷூட்டே பண்ண முடியாது. ஆ எப்படி என்ன காஸ்ட் அது? அவன் ஃப்ரெண்டு ஆசைப்பட்டு அவன் பண்ணணுங்கிறான், அவனுக்கு தெரியாது இதில் என்ன இது விற்கணும் சார். அதை அவனுக்கு நீங்கள் பணம் கொடுத்துட்றீங்க, நீங்கள் சங்கு கொடுத்துட்றான், நீங்கள் விற்ற தான் உங்களுக்கு காசு வரும். எவன் வாங்கிப்பா? நீங்கள் பாட்டில் ஊர்பட்ட வேலை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக. இந்துஸ்தான் லீவர் தான் வந்து என்னோட கம்பெனி, நான் எந்த பான்ஸில் ஒர்க் பண்ணேனோ அவன் இந்த கம்பெனி, அவங்க தான் வந்து என்ன நீ வந்து ஃப்ளைட்டு 172 பண்ணுறியாம்ம, ஏன்னா யார் வேறு யார்கிட்ட வாங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம், நம்ம கம்பெனி தான் இப்போ பண்ணணும் அப்படின்னு ஃபுல்லாக வாங்கிட்டாங்க. ஸோ பெரிய சப்போர்ட் அது. நான் வந்து 6 hours தான் பண்ணேன், அதுக்கு மேலே பண்ணல, 13 hours எல்லாமே பண்ணவே இல்லை, 6 hours தான் போகிறோம். மேடை நாடகம்னு நீங்கள் பேசும்போது இப்போ இருக்க எங்களுக்கு ஞாபகம் வருது நீங்கள் ஜோசர் எஸ்வி சார். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மேடை நடிகர்னா யார் சார்? எனக்கு பிடிச்ச மேடை நடிகர்கள் அந்த கால நடிகர்கள் தான் சொல்லுவேன். எனக்கு நான் இப்போது இருக்கிற இந்த காலகட்டம் தான் நான் இருக்கேனே, அதனால் அப்படி இல்லை சார். அந்த காலத்தில் வந்து நான் நாடகங்கள் வந்து என்னுடைய தாய் மாமன் வந்து எங்களுக்கு அவர் தான் என்னை வளர்த்து விட்டார். ஷோ நாடகங்கள் வந்து சட்டையராக இருக்கும், பொலிட்டிக்கல் சட்டையர் அந்த மாதிரி சமாச்சாரம். பாலச்சந்தர் சார் தான் ரொம்ப நம்ம எங்கள் காலத்துக்கு அந்த காலத்தில் தீனி போட்டது, நீர்க்குமிழி, மேஜர் சந்திரகாந்த் அதெல்லாம் பார்க்கும்பொழுது பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்கும் அவர். அவருடைய நாடகங்கள் கம்மியாக டயலாக்கு, பர்ஃபார்மன்ஸ் நிறைய, மியூசிக்கு அந்த மாதிரி பண்ணி அவருடைய நாடகங்கள் வந்து நாடகங்கள் பயங்கரமாக நமக்கு கவர்ந்தன. ஸோ அவரோட போய் நான் இதில் அவரை தான் வந்து எனக்கு எழுதுறதுக்கே இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். அதனால தான் என்னுடைய நாடகத்தை வந்து அவரை டைரக்ட் பண்ணோம். நான் கேட்டப்போ நீ வந்து அப்படியே சினிமா மாதிரி எடுத்து வச்சுருக்க, 56 scenes போட்டு இது அப்படியே ஒரு நல்ல அசோசியேட்டை வச்சுக்கோ, கேமராமேன் வச்சுக்கோ, நீயே எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனார் வர முதல் படத்துக்கு. அதுக்கப்புறம் அவரே அந்த படத்துக்கு நான் 100வது நாளைக்கு நான் விழாக்கு கொண்டாடும் போது கூப்பிடும்பொழுது இவன் என்னை பழி வாங்குறான், இவனை டைரக்ட் பண்ணோம்னா எனக்கு டைம் இல்லைடா நீயே பண்ணிக்க அப்படின்ட்டேன். நான் பண்ணி 100 நாள் ஓட்டிட்டேன் பாரு என் படத்தை, இங்கே வா வந்து பாரு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்றான். இவனுக்கு ஒன்று தான் நான் சொல்வேன், என்னுடைய அடுத்த என் பேனர் அடுத்த படத்தை அவன் தான் டைரக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அண்ணே அண்ணேங்கிற படம் அவர் எனக்கு அந்த பேனரில் கொடுத்தார். ஓகே சார். எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா இவங்க 3 பேர் கையாலேயே அவார்டு வாங்கியிருக்கீங்க, ஸோ அந்த மொமெண்ட் எப்படி தான் இருந்துச்சு? ஜெயலலிதா அம்மா வந்து எங்கள் நான் எந்த ட்ரூப்பில் நான் முதல்ல நடித்தேனோ அந்த ட்ரூப்லேயே அவங்க நடித்தவங்க. ஸோ எங்கள் நாடகங்கள் நாங்கள் போடும்பொழுதெல்லாம் எல்லா நாடகங்களும் வந்து பார்த்துருவாங்க, பார்த்துட்டு மேடைக்குள்ளே வந்து ஏ அது இது ஜவுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுப்பா அப்படிம்பாங்க. ஸோ அவங்களோட பர்சனல் ரேப்பர்ட் அப்போ இருந்தது, இது அவங்க அரசியலாக வரத்துக்கு முன்னாடி ஹீரோயினாக இருக்கும்பொழுது அவங்களோட சூரியகாந்தின்னு ஒரு படம் அது கூட நடித்தானா, நடிக்கும்போது அவர் இங்கே வா என் பக்கத்துக்கு வர அப்படிம்பாங்க. ஸோ உட்காந்துட்டு இது பண்ணிகிட்ருப்போம், அந்த அளவுக்கு இது இருந்தது. அப்புறம் அவங்க அரசியலுக்கு போனப்புறம் நான் கிட்டே போகிறதில்ல, க்ரீட்டிங்ஸ் மட்டும் ஜனவரி 1st ஜனவரி வாழ்த்துக்கள் புது வருட வாழ்த்துக்கள் மட்டும் அனுப்பிச்சிருவேன் அவ்வளோதான் இது ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது பண்ணும்பொழுது அவங்களே கேட்க ஆரம்பித்தாங்க, ஏன் நீ இந்த பக்கமே வரதில்லை, ஏன் இது பண்ணுறது இல்லை, நீங்கள் அரசியலில் இதுவாக இருக்கீங்க, அது வேறு இது வேறு, ஏன் என்ன பழைய நண்பர்களை நான் என்ன பார்க்கவே கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தான் இல்லை இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு விழாக்களுக்கெல்லாம் அவங்கள கூப்பிட்றது. அப்புறம் சிலது வந்து பாவம் என் பையன் கல்யாணத்துக்கு வந்து அவங்க வரேன்னு சொல்லி எல்லாம் மட்டும் படிக்க இறங்கும்போது கால் ஸ்லிப் ஆகிட்டாங்க. கால் ஸ்லிப் ஆகி ஃப்ராக்சர் ஆகி காலுக்கு பேண்டேஜ் போட்டு தினைக்கு அவங்க வராங்க சொல்லி ரூட்டெல்லாம் கிளியர் பண்ணி போலீஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. கிளம்பும்போது ஸ்லிப் ஆகிட்டாங்க. சரி, நான் பொய் சொல்கிறேன்னு நினச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க டாக்டருடைய சர்டிஃபிகேட்டை வாங்கி ப்ளஸ் அந்த அம்மா உட்காந்துருக்க பேண்டேஜோடு இது வரைக்கும் பேண்டேஜ் போட்டு உட்காந்து ஃபோட்டோ எடுத்து அது இமீடியட்டாக என்கிட்ட வந்து ராஜா அண்ணாமலை இது பேர் ராஜா முத்தையா ஹாலில் வந்து கொண்டு காட்டுறாரு ஒரு பிஏ. அம்மாவுக்கு உண்மையிலேயே கால் இது என்னையை சொன்னால் போதும், அதை நம்ப மாட்டேண்ணா, ஏன்னா நீங்கள் என்ன பொய்யை சொல்ல போகிறீங்க. சரி, பொய் சொன்னால்தான் இப்போ என்னப்போ, ஒன்றும் தவறே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லை நான் வரேன், என்னை பசங்களை கூப்பிட்டு வீட்டில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் என் பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்களோட இது பண்ணேன். ஸோ அந்தளவுக்கு அவங்களோட ஒரு ரேப்பர் உண்டு. அதே மாதிரி எனக்கு நந்தி அவார்டு கொடுக்கறதுக்கு ஆந்திராவுக்கு வந்திருந்தாங்க. அந்த கவர்மெண்ட் அப்போது வந்து ரெண்டு இந்த கவர்மெண்ட்டும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் ஒத்துமையாக இருந்தது. அதனால் நெல்லூரில் ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அப்போது இந்த மாதிரி தான் வந்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க. அந்த வருஷம் எனக்கு நந்தி அவார்டு வந்தது. ஸோ அது இவங்க கையால் வாங்க முடியுமா இருந்தது. எங்கள்கிட்ட தெலுங்குல எல்லாம் பேசினாங்க, அது தமாஷா இருந்தது. அப்படியாக அவங்களோட ஹேட குட் ராப்பிட் வித்தார். கலைஞர் வந்து எப்போதுமே பிடிக்குங்க. அவர் ரொம்ப அதான் சொல்லுவேன், தகப்பன் தான் சொல்லுவேணாம், என் தகப்பன் இல்லாத குறையே அவர் தீர்த்து வைக்கிறார் அப்படியே சொல்லுவேன். அதாவது நம்ம எவ்வளவு நாள் கழித்து அவரை போய் பார்க்க போனாலுமே இப்போ தான் நேற்றுக்கு தான் சாயந்தரம் பார்த்துட்டு பிரிஞ்ச மாதிரி தான் பார்ப்பார். நம்ம திரும்பியும் சார், நான் வந்து சினிமா நாடகம்லாம் நடிச்சு நான் உங்களை முன்னாடி போகுது, அது எதுவுமே அறிமுகமே படுத்திக்க வேணாம், ஆ வாங்க அப்படின்றவர். இந்த வாங்கலேயே ஒரு சிரிப்பு இருக்கும், அதாவது நான் நேற்றி தாண்டா வந்து பார்த்தேன் அப்படிங்கிற அளவுக்கு அது அந்த முகத்தில் அந்த சிரிப்புக்கு எல்லா பொருளும் வந்துடும். ஓகே, சூப்பர் சார். ஸோ அப்படியாக அவர் அவரை வந்து அதே மாதிரி அவரையும் நான் கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிட்டு அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, சார் அவர் வரதாக இருந்ததுன்னா ரேம்ப் போடணும், அவர் வந்து படியேறலாம் வர முடியாது, அவர் வீல் சேரில் இருக்கார், ரேம்ப் போடணும், ரேம்புக்கு நீங்கள் முன்னாடியே சொல்லணும் சார், மூணு நாள் முன்னாடி சொன்னால் தான் ரேம்ப் போட முடியும், அதுக்கு ஏதோ இவ்வளோ ஆகும் அது இதுன்னா பெரிய தலைவலி பண்ணிட்டாங்க. நான் அப்புறமா போய் அதே அந்த டைமில் யாரும் அலோவ் பண்ண மாட்டோன்னு, என்னடா பெரிய தலைவலியாக இருக்குன்னு அப்புறம் அவர்கிட்டே சொன்னேன், சார் ரொம்ப நீங்கள் வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, அதனால் ரேம்ப் போடணுங்கிறாங்க, ரேம்ப் போட்டால் தான் உங்கள் வண்டி மேலே வரும்ன்ட்டு, அந்த டைமில் யாரையும் உள்ளே விட மாட்டாங்கிறாங்க, அதனால் சார் தவறாக அனுப்பிச்சிக்காதீங்க, நீங்கள் வராதிங்க, இன்னங்க பத்திரி வராதிங்கன்னே சொல்லிட்டீங்க. சிரிச்சுட்டே அவர் என் தம்பிக்கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரியா பத்திரிகை வச்சுருந்தால் வராதேங்கிறான் அப்படின்னுட்டு. அப்புறம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தார். நான் வர வேண்டாம்னா கூட பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லா மினிஸ்டர்ஸ்லாம் கூட்டிகிட்டு எல்லாம் டிஆர் பாலுதுரை எல்லோரும் வந்தாங்க. அவரோட எனக்கு நல்ல இது ரேப்பிடம் உண்டு சார், அவருடைய ஸ்டாலின் அவர்களுடைய இப்போ வரைக்குமே என்ன உண்டு 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 உண்டு. ஒரு கலைஞன், ஒரு அரசியல்வாதி, அந்த இது நிச்சயமா. இதெல்லாம் தாண்டி அவங்களுடைய கலை ஆர்வம் வந்து நம்ம பார்க்கணும். நிச்சயமா நிச்சயமா எல்லாம் ஆர்வம் உள்ளவங்க தான் சார். நம்ம என்ன பண்றோங்கிறத அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க, இது பண்றீங்க. மூக்குத்தி அம்மனுங்கிற ஒரு படம் வருது, அந்த படத்துல நீங்க உருவத்தி அம்மா. இப்ப ரீசெண்டா அதுல ஒன்றும் எனக்கு பெரிய வேஷம் இல்லையே, ஆனா இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய காம்போ வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதை நீங்க ரசிச்சீங்களோ நாங்க ரொம்பவே ரசிச்சோம். அதுக்கடுத்து மாறாங்கிற ஒரு படம் வருது, அந்த மாறால வந்து ஒரு பிரிஞ்ச காதலிய பார்க்கும் போது ஒரு எமோஷன் ஒன்று கொடுத்துருப்பீங்க. அந்த டைலாகும் வந்து காத்திருக்கிறதுல அவ்வளோ பெரிய சுகம் இருக்கு. அது நீங்க மேபி சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாருமே அதை போட்டு காத்திருக்கிற சுகம் இருக்கு, காத்திருக்கிற. ஸோ அதை வந்து அப்படியே எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ மாறால ஒர்க் பண்ணும்போது அது ரீமேக் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சு தெரியுமா? அதை ஒர்க் பண்ண மாத்திட்டாங்கன்னு தெரியும் சொன்னேன். அது ஒரிஜினல் எனக்கு பெரிய வேலை இல்லை, பட் என்ன வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வேணும்னு கேட்டு ஊட்டி கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு அவ்வளோ நாள் அதில் வேலையே கிடையாது, நான் பார்த்துருக்கேன் நெடுமுடி வேணும் தான் பண்ணிருக்காரு, அவ்வளோ வேலையே கிடையாது அவருக்கு, 4-5 நாள் தான் இருக்கும். நீங்கள் என்ன இழுத்து வச்சு இவ்வளோ நாள் என்னை வெறும் உட்கார வைக்க போறீங்களா? எனக்கு ஊட்டியில் வந்து எதுக்கு நான் உட்காரணும் அப்படின்னு. இல்லை சார், இது நான் வந்து வேறு நிறைய மாற்றியிருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. சரி ரைட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம மேலேயே முடியாது, அது அவங்க மேலே போயிடும் ஒரு கட்டத்தில். இந்த கதை முன்னாடியே முடிஞ்சிடும், சார்லி அங்கே அங்கே அப்படி முடிஞ்சிடும். வேற இதில் வந்து எண்டு வரைக்கும் போகும்,
எண்டு வந்து அந்த அம்மா இறங்கி வருவாங்க, திரும்ப கிறிஸ்டியன் அண்ணா வருவாங்க, அந்த மீனாட்சிங்கிறவங்க, அவங்க கூட தானே உட்காந்துட்டு இது பண்ணுறது தான் லாஸ்ட்டு லாஸ்ட்டு இதுவே அதுதான். அதுக்கப்புறம்தான் வந்து மாதவனும் அந்த பொண்ணும் கடைசியாக அங்கே மீட் பண்ணிப்பாங்க, அப்பா இவங்கள சேர்த்து வச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிறைவோடு அங்கே ஒன்றா சேருவாங்க. அப்படிங்கிற சினிமா காலத்துலேயும் அதாவது என்ன இயக்குனராக இருக்கிற காலத்தில் வந்து உங்களை ரொம்ப உற்சாகமாக வச்சுருந்த ஒரு ஊடக நபர் அப்படின்னா அது யாராக இருப்பாங்க? அவங்க கூட இன்னும் தொடர்பில் இருக்கும்போது என்னென்ன அடிக்கடி பேசிப்பீங்க, சந்திக்கும் போது என்ன பேசிப்பீங்க? அதாவது அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் எல்லோரும் கேட்பாங்க உங்களுக்கு யார் சார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, யாரோட இதெல்லாம் ஷேர் பண்ணிப்பீங்கன்னு, எனக்கு அது இல்லாமே போயிடுச்சு சார் அன்ஃபார்ச்சுனேட்லி. அதாவது என்னுடைய ஒர்க்கிங் அவர்ஸ், என்னுடைய டைமிங், என்னுடைய ஊர் சுத்தல், அதாவது நான் இங்கே இங்கே இன்றைக்கி இருப்பேன், நாளைக்கு அங்கே இருப்பேன், அப்புறம் ஹைதராபாத் போவேன், டெல்லி போவேன், இது பண்ணுவேன். அதனால் ஹைதராபாத்தில் நண்பர்கள் இருப்பார்களோ, இல்லை மெட்ராஸில் இருப்பாங்களோ, இல்லை கல்லூரியில் படித்தவங்க இருப்பாங்களோ, இல்லை என்ன பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியே எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பதில் அனுப்புவோம், அவ்வளோதான். இன்டிமேட்டாக உட்காந்து யாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறதுங்கிற ஒரு இதுவே எனக்கு இல்லாமல் போச்சு. அது ஒரு பெரிய குறை தான் எனக்கு. அந்த மாதிரி யாருமே கிடையாது அன்ஃபார்ச்சுனேட்லி. அது யாரும் இல்லை இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. பொய் சொல்ல போகிறோங்கிற படத்தில் வந்து நிலத்தை விற்கிறதுக்காக இது வேற ஒருத்தவங்க நிலமா உங்களோட நிலமா வந்து அதை மாற்றி விற்று காசு பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து நிறைய நகைச்சுவை கலந்த ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க. இல்லை எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் இடிட் மாதிரி இருக்கணும், என் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அவ்வளோதான். அதில் வந்து என் பொண்ணு வந்து நாடக நடிகை, அந்த ட்ரூப்பில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வருது. ஸோ அதனால் அவங்க ஒரு ஃப்ராடு பண்ணி எவன் நம்மளை ஏமாத்துறோனோ அவனையே நம்ம ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராடு பண்ணி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அவங்கள்ட்டே கொண்டு போய் அந்த நிலத்தை விற்பாங்க. விற்கிறதுக்கு போகும்பொழுது அது யாருதோ நிலம்னு நம்புகிற மாதிரி இருக்கணுமே. ஸோ அதனால் இருக்குன்னா இவர் வந்து நம்ம ட்ரூப்பில் அப்பா வேஷம் போடுறாரு, இவரை பார்த்தா துபாயிலேருந்து வந்தவர் மாதிரி இருக்கும்னு என்னை கூப்பிட்டு போடுவாங்க. நல்லது, ஃபன்னாக இருந்தது. கண்டிப்பாக உங்களுடைய திரைக்கதை வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும், அதில் நகைச்சுவை கலந்து, அதாவது நகைச்சுவைக்காக தனியாக வைக்காமல் அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி தான் நகைச்சுவை. இப்போ இருக்க வரக்கூடிய இயக்குனருக்கு ஒரு திரைக்கதை முன்னாடி இதை ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா அது என்ன ஒரு விஷயத்த சொல்லுவீங்க? அதாவது நான் இப்போன்னு இல்லை சார், எப்பவுமே நான் சொல்கிறது என்னென்னா உன் கண்ணு முன்னாடி நடந்ததாக இருக்கணும் சார், அடாப்டபிலிட்டி இருக்கணும். நம்ம திரும்ப திரும்ப நம்ம கதை சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது சார். நம்ம பார்த்ததை, நம்ம கேள்விப்பட்டதை, நம்ம அனுபவித்ததை சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆரம்பித்து 5 நிமிஷம் தான் அவங்க கூட வர ஆரம்பிச்சிடும் சார். மக்கள் உன் பின்னாடி வர ஆரம்பிச்சிடுவான், நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருப்பான் சார். நீ ஏலியனாக ப்ரெசென்ட் பண்ணேன்னா அவனுக்கு ஒட்டவே ஒட்டாது சார். இன்டர்வல் வரைக்கும் நான் அவனுக்கு இப்படியே நினைஞ்சிட்டு தான் இருப்பான். நீ அட்லீஸ்ட் இன்டர்வல் போதாவது அவனை உட்கார வைக்கணும். இன்டர்வல் போதாவது இதே இத்தனை நேரம் அவன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், டபார் இதான் நம்ம கதை அப்படின்னு உட்காந்து வச்சோம்னா ஏ பரவாயில்லப்பா சொல்லிட்டு இன்டர்வலில் சொல்லிவிட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் சுறுசுறுப்பாக வந்து உட்காருவோம், அங்கேருந்து கதை பண்ணணும். இப்போ நான் என்னோடய டாக்டிக்ஸ் எல்லாமே நான் தான் பண்ணுவேன். இன்டர்வல் டைமில் சுளீர்னு ஒரு அடி அடிச்சுட்டு இன்டர்வல் விடுவேன். ஆமாம், இல்லைன்னா அப்படியே பயில போய் வெளியே போயிடுவாங்க. என்ன இருக்குன்னு ஒன்றுமே இல்லைன்றோம், உடனே போய் வெளியே போய் சொல்லுவோம், அதில் ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னு. அது எல்லாருக்கும் வந்து என்னுடைய ஆடியன்ஸுன்னு இருக்காங்க சார், அவங்க எல்லாருக்குமே நான் பழக்கப்படுத்திட்டேன். முதல்ல ஜாலியாக இருக்கும், கேரக்டர்ஸ் வரும் போகும் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் 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 கதையில் வந்து 6.5 ரீலில் வரும்பொழுது உட்காந்துருவோம், இதுதான் இதை நோக்கி தான் போகுது அப்படின்னு ஒரு ஹூக் போட்டு இன்டர்வல் குறைச்சிடும். அதுக்கப்புறம் பட்டம் கட்டின மாதிரி எப்படியே தான் போனோம். அதுக்கப்புறம் லூஸ் எண்டே வச்சுக்கூடாது. இன்டர்வலுக்கு அப்புறம் இருக்கிற 5000 வந்து 1 ஹவர் தான் படம் இருக்கணும், 5400 அந்த 1 ஹவர் வந்து டைட்டாக இருக்கணும், அப்படி முறுக்கு பின்ன மாதிரி இருக்கணும். பின்னா தான் தப்பு நடக்காது, வேற ஒன்றும் இல்லை. உங்களுடைய அதாவது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எழுத்துங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கும் தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. நல்ல நகைச்சுவை படம் எதிர்பார்க்கலாமா உங்ககிட்ட? இல்லை எனக்கு ஆசை இருக்குது. இப்போ எனக்கு 2-3 பேர்லாம் என்னை கேட்டுட்ருக்காங்க பண்ணணுன்ட்டு, நான் பண்ணுவேன் கூடிய விரைவில். நான் ஒரு கேரக்டர் பண்ணி தமாஷா இருக்கும் ஒரு ஒரு படம், அது ஒன்று பண்ணிவிடுவேன். பட் நான் ரெகுலராக இழுத்து போட்டுக்கிட்டு பண்ணுறதுங்கிறத பண்ண மாட்டேன். சரி அதை பண்ணி விடுவோம், அது எப்படி ரிசீவ் ஆகுதுங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக, ஏன்னா உங்களுடைய படங்கள்லாம் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க சார்.
அங்கே எங்கேயுமே அடல்ட் காமெடி இருக்காது. முக்கியமாக சொல்ல போனால் நிறைய காமெடி வருது, பட் அடல்ட் காமெடி காங்க. ஆனால் ஒரு குடும்பத்தோட ஜாலியாக குட்டி பிள்ளைங்களை முதற்கொண்டு உட்கார வச்சேன்னா அப்படி ஜாலியாக சிரிச்சிட்டு குடும்பத்தோடு வரலாம்ப்பா, குடும்பத்தோடு போகலாம்ப்பா அப்படிங்கிற படத்தை நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அதை பண்ணுங்க சார். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களை. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS அகாடமி, மாணவர்களின் தனித்திறன்களை மேம்படுத்த SNS அகாடமி, சாதனைகளை போற்றும் SNS அகாடமி, an international fingerprint CBSE school, கோவை. ஜெயம் ரவியின் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் அகிலன் இப்போதே காணுங்கள் உங்கள் ஜி5 ஆப்பில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன்.